ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் புனித விதிசேகரன் அரங்கர் டிவிலேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓங்காரக்குடியில், அதாவது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கின்ற அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்பொழுது நம்மளுக்காக ஒரு அன்பர் வந்திருக்காங்க. வாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர், எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய சிறிய அறிமுகம் மக்களுக்காக. ஓகே, என் பேர் சுபத்ரா, நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க. சரிம்மா, இப்பொழுது மலேசியா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, ஐயா பற்றி எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆகணுச்சு, யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க? ஓகே, ஒரு 1.5 மாதம் எனக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அது வந்து டெம்பிள் விசிட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது மூலிமா தான் தெரியும். அதாவது எதிர்ச்சியாக வந்துட்டு நீங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கும் போது ஐயாவை பற்றி தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? சரி சரிம்மா, ஐயாவை பற்றி முத நீங்கள் பார்க்கும்போது எப்படி நீங்கள் பார்த்தீங்க? ஐயானா யாரு? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா, எந்த ஒரு ஐடியாவும் இருந்திருக்காதுல்லவா? ஐயா பற்றி எப்படி முத நீங்கள் யோசிச்சிங்க? ஓகே, ஆசிரமத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அவ்வளோ ரொம்ப பெரிய ஐடியாலாம் கிடையாது. சரி சொல்கிறாங்களேன்னு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பட் இங்கே வந்தோடனே ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. அண்ட் தென் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சிச்சுவேஷனாக இருந்தது. சரௌண்டிங் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப காமாக, ரொம்ப நல்லதாக இருந்தது. எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது. சரிம்மா, எதிர்பார்க்காத அளவுக்கு ஐயா இங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களையா? சரி, ஐயா ஐயா செய்யும் அர்ப்பணிகள், அதாவது அன்னதானம் செய்கிறாங்க மற்றும் நிறைய சேவை செஞ்சுக்கிட்டு வராங்களே, அதை பற்றி என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? அதை பற்றி சொல்லணும்னா, இங்கே முக்கியமான விஷயம்னு பார்த்தா அன்னதானம் பண்ணுறாங்க. தானத்திலே வந்து சிறந்த தானம் அன்னதானம் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு போகிறது வந்து ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு காரியம், ரொம்ப புண்ணியமான காரியம். அது ஏழு ஜெமத்துக்கும் ரொம்ப புண்ணியம், ரொம்ப புண்ணியம். ஸோ அது நல்ல விஷயம். அப்புறம் குரங்குங்களுக்கு கூட சாப்பாடு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன், அது இன்னும் நல்ல விஷயம். மனுஷங்களுக்கு தவிர்த்து மிருகங்களுக்கு போகிறதும் ரொம்ப நல்லது, அது தொடரணும். இது மட்டும் தவிர்த்து இன்னும் நிறையா கிராம கிராமத்துக்கு போயிட்டு இலவச கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, இலவச குடிநீர் கொடுக்குறாங்க மக்களுக்காக. இன்னும் நிறைய சேவைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. சரி, நீங்கள் சொன்னது போல் ஐயாவை உங்களுக்கு எத்தனை வருட காலகட்டமாக தெரியும்? இல்லை, இப்போ பார்த்தா ஒரு 1.5 மாதமாக தெரியும். 1.5 மாசமாக தான் தெரியும். சரி, ஐயாவை பற்றி நிறைய வழிபாடு சொல்லியிருப்பாங்களே, இப்படி தான் வழிபடணும், அவங்கள தியானிக்கணும், ஞானிகளாம் தியானம் மூலியமாக தான் அவங்கள அடைய முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீ கடைப்பிடிக்கிறீங்களாம்மா? உண்மையை சொல்ல போனால் கடைப்பிடிக்கல, இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் இருக்குது. அது ஆர்வம் இருக்குது, ஒன்றும் செய்யறதுக்கு சரியான நேரம் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்கிறேன். ஆமாம், இப்போ தான் ஒரு 2 வாரமாக மெடிடேஷன் பண்ணலான்னு சொல்லி தியானம் செஞ்சு. ரொம்ப நல்ல விஷயமா. சரி, அதாவது மலேசியா மக்களுக்கு, அதாவது ஓங்காரக்குடியில்னாலே என்னன்னு தெரியாது, அதாவது ஐயாவும் யாருன்னு தெரியாது. மலேசியா மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இந்தியாவும் இருக்கட்டும் மலேசியாவும் இருக்கட்டும், நிறைய பேருக்கு இதை பற்றி ஒன்றுமே இது தெரியாது அல்லவா? அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த அரங்கர் டிவி சார்பில்? ஓகே, எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கக்கூடிய இடம். எப்போதும் எல்லோரும் பார்த்தா அங்கங்கே சுற்றி பார்க்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்கறது தான் என்னை கேட்டால் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இது பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம வந்து என்ன நிஜமாலி வாழ்க்கையில் செய்யணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு தெரியும். மற்றதெல்லாம் வந்து உரங்கட்டிட்டு இந்த மாதிரி பார்த்தா தான் மேற்கொண்டு வந்து வாழ்க்கையில் நம்ம என்ன நல்லது செய்யலாம், நல்லது செய்யலான்றது வந்து தெரிய வரும். தெரிய வரும், ரொம்ப பேருக்கு தெரியல. ஸோ இங்கே வந்தால் தான் தெரிய வரும், உணர்வாங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து ஐயா செஞ்சிட்ருக்க அர்ப்பணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான அர்ப்பணிகள்லாம் மக்களுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க? ஏன்னா மலேசியாலேயும் சரி இந்தியாலேயும் சரி, மலேசியாலேயும் ஒன்றும் ஏழைகள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்களோ உங்களுக்கே தெரியும் அல்லவா? ஸோ அதாவது என்ன மாதிரி அர்ப்பணிகள் மலேசியா மக்களுக்காக இல்லை ஊர் மக்களுக்காக நீங்கள் செய்யலான்னு ஆசை நினச்சிருக்கீங்கம்மா? இல்லை, ஒரே விஷயந்தான், அன்னதானம். நம்மளால முடிஞ்சது வந்து பெரிய லெவலாக கூட கொடுக்கணும்னு இல்லை, நம்மளால் முடிஞ்சது. அதை சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்றதுல ஒரு பொடி போட்டு கொடுத்தாலும் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்மளோட சாப்பாடுலேருந்து ஒரு வாய் சோறு நம்ம அடுத்து ஒன்று கொடுத்தா கூட அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இத்தோடு நம்மளுடைய நேர்காணலை முடிச்சுக்கலாம். இன்னொரு அடுத்த நண்பருடன் சந்திக்கும் வரை நான் புனித விதிசேகரன் அரங்கர் டிவியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.